கேட்கலாம் தான் வந்தேன். நீ ஒரு ஆக்டரை ட்ரோல் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் வீடியோவில் போட்டுக்கோ சரியா, ஆனால் இன்னொருத்தன் பண்ணுறான்ட்டு நான் பாடி ஷேமிங் பண்ணுவேன், அது தப்பு இல்லைன்னு எப்படி பேசுறேன்னு நான் கேட்குறேன். நீ அஜித் ப்ளூ சட்டை மாதிரி வேஷம் போட்டா ப்ளூ சட்டை மாதிரி தான் பேசியிருப்பாங்க யாரா இருந்தாலுமே. இதுல அவரு தான் பாடி ஷேமிங் பண்ணிருக்காரு, ப்ளூ சட்டை அவரு கேட்கறதுக்கு யாரும் தப்பு இல்ல. அவரு மாதிரி ஒருத்த பண்றான்ட்டு அவங்க போய் கேப்பீங்களா நீங்க? ப்ளூ சட்டை ஏதாவது நீங்க கேட்கணும். ப்ளூ சட்டை எத்தனை பேர் துட்டு போட்டு அசிங்கி சரி, அவங்க அம்மா வரைக்கும் அவங்க ஜாதி கோதின்னு தான் கேட்டிருக்காங்க. அசிங்கமாவே பேசணும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. திருப்பி உன்னைக்கு நினைக்கிறேன்னு பேசுறீங்க. எல்லாரையும் போட்டு சர்க்காசம் பண்ணல, நீ எல்லாரையும் பாடி ஷேமிங் பண்ண வீடியோ பாத்தீங்களா இல்லையா? அவர் எப்படி அவன் அசிங்கமா கேக்குறேன்றான். அந்த மாதிரி நான் உன்னை கேட்டா இப்ப அதாவது பாடி ஷேமிங் சொல்றீங்க. பாடி ஷேமிங்ன்றது வந்து இன்னும் 1000 வருஷம் கழிச்சும் குண்டனா குண்டான்னு சொல்லுவாங்க, குள்ளையனா குள்ளையா குட்டையா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வாய்ஸ் என்ன மாதிரி இருந்தா பொட்ட மாதிரி வாய்ஸ் இருக்கு, குழந்த மாதிரி வயசு இருக்குன்னு சொல்லதான் செய்வாங்க. பாடி ஷேமிங்ன்றது வந்து இயற்கை. இப்ப நாம வந்து இப்ப நீங்க சொல்லதில்ல ப்ரோ, வேஷம் போட்டிருக்கேன். நான் யாரு வேஷம் போட்டிருக்கேன்? சர்க்காசமே பண்ணிக்கோன்ட்டேன் சரியா? சர்க்காசத்துக்கும் அதுக்கும் என்னயா? சர்க்காசம் பண்ணிக்கோ, சட்டையா பண்ணலாம், ட்ரோல் பண்ணலாம், இதெல்லாம் ஓகே சரியா? நீ பியூர்லி பண்ணது போயிட்டே இருக்கலாம். அவன் கலர்ல சட்டை போட்டு விஜய் இந்த ஜாதி, அஜித் இந்த ஜாதி, சூர்யா இந்த ஜாதி, நான் திட்டினா ப்ரோ அவனை போய் கேளு ப்ரோ, என்ன வந்து கேப்பியாடி? அறிவிப்புன்றதுடா ஜாதியை பத்தி பேசுறியன்னு என்ன வந்து கேப்பியா? இல்ல வந்து போயிட்டு அவனை கேளு பேசியா? தெரியுமா இல்லையா? விஜய் இந்த ஜாதி, அஜித் இந்த ஜாதி, சூர்யா இந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி அப்படின்ட்டு. இப்ப அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கலர்ல நான் சட்டை போட்டு அதை எடுத்துக்கிறவன போய் கேட்கணும். நான் ப்ளூ ஷர்ட்டே தான் எடுத்துக்கிட்டேன். ப்ளூ ஷர்ட்டை வந்து ஜாதியை பத்தி பேச கிடையாது சரிங்களா? அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சு. அதை எடுத்துக்கிட்டா நீ கேட்கலாம், ஏன்னா இன்ஸ்பிரேஷனுக்கு முடிக்கல. நீ அத பண்ணு சொல்லல, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சு அத பண்ணா நீனா வந்து கேக்கணும் தெரியுமா? ஒரு ஜெனரல் ஹியூமன் பீயிங் அந்தா ஃபேனெல்லாம் விட்டுரு. டேய் அறிவுன்றதுதா அவன் புத்தி தான் போய் பீத்தன போதும், உன் புத்தி எங்கடா போச்சு? எதுக்குடா வந்து இத பண்றேன்னு கேக்கறோம். அததான் நான் உன்கிட்ட கேக்குறேன். நீ லிட்டரலி இல்ல, நீங்க அப்படி எடுத்துக்கூடாது. இது எப்படி எடுத்துக்கணும்னா,
இந்த சினிமா பாட்டி பையனுக்கு ப்ளூ ஷர்ட்டை மாறுற மாதிரி ஒருத்தனை அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி இமிடேட் பண்ண தெரியுதுன்னா இவங்களுக்கு ஏதோ டேலண்ட் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஏதோ டேலண்ட் இருக்கு, ஒருத்த மாதிரி நடிக்க தருது, இவனுக்கு இமிடேட் பண்ண தருது அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா, இதை நீங்க வந்து தூக்கின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கைத்தறிச்சல், ஒருத்தர் டேலண்டா இருக்கான்ட்டு அவனை வந்து என்கரேஜ் பண்ற துப்பு இல்லாத ரசிகர்கள் எனக்கு வந்து கேள்விக்கலாம் பதில் சொன்னா நிறைய பேரு இது மாதிரி ஒருத்த மாதிரி இன்னொருத்த மாதிரி அப்படியே இமிடேட் பண்ணிருக்கலாம், என்ன கர்ம தோணா பண்ணிரலாம். உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல், உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல், யோ இது வைத்தறிச்சல் பண்ண முடியாதுயா எனக்கு அந்த என்ன எனக்கு பாடி ஷேவிங். ஆமா விஜயாஜித்தையும் அடிச்சு அவன் துணிஞ்சு நின்னு பேஸ் பண்ணி அவன் வந்து நல்லா மேல வரான், உங்களை விட அவனுக்கு அறிவு பண்ணுக்குது. நாமளும் அவளை திட்டுறதுல வந்து இதே கிடையாது, நல்ல ஒரு இது அவனெல்லாம் எடுத்துக்கிறதுல எந்த ஒரு இதுல விஜயஜித்னு மட்டும் பேசலையா, நீ எல்லாரையும் பண்ணது பாடி ஷேமிங் தான், அங்க சூர்யாவை பண்ணது, ரஜினியா பண்ணது, எல்லாரையும் பண்ணது பாடி ஷேமிங் தான். சரியா, இது அபாலி நடிகர் சொன்னது பாடி ஷேமிங், கபாலி நடிகர் வந்து ப்ளூ ஷர்ட் மாதிரி கூப்பிடுவாரு, அதை அப்படியே கபாலி நடிகர்னு சொல்லிட்டு ரஜினி அதுக்கத்தது என்ன சொன்ன. சரி சரண் ப்ரோ, இப்போ அஜித் எப்படி நான் கூப்பிட்டு இருந்தா சார்காசியமா கூப்பிட்டு இருந்தா கரெக்டா இருக்கும் சொல்லுங்க. நீங்க நீ வந்து அவருக்கு வந்து நான் ப்ளூ ஷர்ட் மாற மாதிரி கேட்ட போட்டுட்டான், இப்போ அவர் மாதிரிதான் பேசணும். நான் என்ன அஜித் எப்படி கால் பண்றது எனக்கு சொல்லுங்க, ஒரு ஐடியா கொடுங்க. இந்த கண்டென்ட் நீ சர்க்காசம் பிரியா, நீ அஜித்துக்கு டான்ஸ் ஆடுற இல்ல என்ன பேசுறது சொல்லுங்கப்பா. சரிப்பா பாடி ஷேமிங் பண்ணங்கப்பா, வேற எப்படி நம்ம அஜித்தை வந்து பேசிருக்கலாம், சூர்யாவை எப்படி பேசிருக்கலாம், ஒரு ஐடியா கால் பண்றேனா. எல்லாரும் அறிவாளியா சொல்லுப்பா கேட்டுக்கறோம். எல்லாருக்குமே ட்ரோல் பண்றது அது. இப்போ அஜித் சாருக்கு டான்ஸ் ஆட தெரியல, விஜய்க்கு நடிக்க தெரியல, இல்ல சூர்யாக்கு வந்து இது பண்ண மாஸ் ஆக்டிங் இருக்கு இருக்கு இருக்கு, அப்படிதான் பேசிருந்தா இன்னைக்கு ஸ்பேஸ்க்குள்ள வந்து இப்படிதான் கேட்டிருப்பீங்களா என்கிட்ட. ஓ இதெல்லாம் எல்லாருமே சொல்றது தானே, அதுதான் ப்ரோ. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு பாத்துக்காங்க. இப்போ இப்போ வந்து 10 பேர் வந்து உன்கிட்ட கேட்கணும், 10 பேர் திட்டணும், அதனால வியூஸ் ஏறி நீ போல. ஆனா அதுக்கு நீ என்ன பண்ற கோத்த, நான் விஜய் படம் நல்லா இல்லன்னு சொல்லுவேன், இது நல்லா ஒரு காலத்துல நானும் விஜய் எல்லாமே பண்ணிருக்கேன். ஆனா ஒரு ஒரு அறிவுன் நமக்கு ஒரு திருந்திட்டீங்களா, இன்னைக்கு பாடி ஷேமிங் கொண்டு வரல. இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் போட்ட வீடியோவை எடுத்து பாத்துட்டுன்னா நீயே சிரிச்சுட்டு மெச்சூரிட்டியா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். அதான் நான் சொல்ல பாடி ஷேமிங் பண்ணிட்டு அதை வேற முட்டு வேற 100 வயசு நீங்க 100 வயசுல கூட பாடி ஷேவிங் பண்ணவனுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு திட்டி அட்வைஸ் பண்ணி அவனை வந்து நீங்க திட்ட போறீங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் மூல வளர்ச்சி வளரணும் சரியா. நான் வந்து 5வதுல இருந்த மாதிரிதான் இன்னைக்கும் இருப்பேன், 5வதுல வாயில வரல் சப்பி இருந்தேன், அதனால அது தப்பு வச்சுப்பேன் அர்த்தம்.
இல்ல 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 ரொம்ப கற்பனைலாம் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அஜித் வந்து நான் எப்படி நான் வந்து ட்ரால் பண்ணிருக்கலாம் அந்த டான்ஸ் அதெல்லாம் வந்து புரியுதா இல்லையா? அர்த்தம் அப்படின்னா பிடிக்காதவங்க வெளியே வந்துடணும். பிடிச்சவா போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். என்ன அட்வைஸ் பண்ணுவான்டா? இப்ப யாராவது அட்வைஸ் பண்றதுக்கு எல்லா லைன்ல இருக்கீங்களா? தயவு செஞ்சு அட்வைஸ் பண்றதுன்னா பண்ணாதீங்க ப்ரோ. இந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்க, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்ட்டு. நான் பாடி ஷேமிங் பண்ணியிருந்தா அது வேற. ஒரு ஒரு கெட்டா போட்டு ஒவ்வொரு மாதிரி வேஷம் போட்டு டிஃப்ரெண்டா பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்றதுனால சரி ப்ளூ ஷர்ட் மாதிரி மாதிரி ட்ரை பண்ணலாமே பண்ணதேன். அதை ஏத்துக்கிறதுக்கு இவங்கெல்லாம் வந்துட்டானுங்கடாப்பா, ஏகப்பட்ட அஜித் ஏறுவாங்க சாமி. ப்ரோ ஒரு நிமிஷம், நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, அவங்க கேட்டுப்பாங்க ப்ரோ, வேற வழி இல்ல, நீ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிதான். இல்ல ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, தெளிவா சொல்லிட்டேன், புளிச்சட்டை மாற மாதிரி வேஷம் போட்டு பயச்சிருக்கோம், சரி அவரு மாதிரிதான் எல்லாரும் கலாய்ப்பாங்க, கலாய்ச்சிருக்கோம், அவ்வளவுதான். இதுல என்ன, இதுல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன், புளிச்சட்டை மாற மாதிரி வேஷம் போட்டதே தப்புன்னு சொல்றீங்களா? அதுதான் நானும் சொன்னேன், நானும் புளிச்சிதான் போறேன்.
சொல்லுங்க வெங்கட் ப்ரோ, உங்களுடைய கருத்து என்ன? நீ வேற, நான் போட்டுட்டேன், போட்டானா நீயும் போடுவியா, அவன் பேசினா நீயும் பேசுவியா, அப்படின்னா நான் என்ன சொல்றது? அஜித் வந்து ஒரு படத்துல போலீஸா நடிக்கிறாருன்னு விஜய் போலீஸ் மாதிரி நடிச்சா அஜித் தான் போலீஸ் வேற சப்போர்ட் நடிக்கிறான், விஜய் நீயும் போலீஸ் மாதிரி நடிப்பே, அவன் பீத்தினா நீ தின்னு கேக்குற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். சிட்டிசன் சார் மென்டல் குயி மாதிரி பேசிட்டு இருக்கான். நாம என்ன வேஷம் போடுறோமோ அது மாதிரி வந்து இப்ப போன வீடியோல டாக்டர் மாதிரி வேஷம் போட்டிருப்பான், சரகேசி பத்தி பேசியிருக்கான், அவ்வளவுதான். எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் பண்றோம்ல சோசியல் மீடியால, இதுல சீரியஸான எடுத்துக்க வேண்டிய விஷயமே கிடையாது சோசியல் மீடியால. அது ஏன் ப்ரோ நீங்க மனசுக்குள்ள எல்லாம் எடுத்துக்கிட்டு ஐயோ ரொம்ப அப்படியே ஐயோ திட்டாங்க? பாடி ஷேமிங், பாடி ஷேமிங் எப்ப நாட்டவே வந்தா காப்பாத்திட்டு இருக்கிறான். இப்ப நாகரீகத்தை எல்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற குதிரை மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க எல்லாருமே, பாடி ஷேமிங் லெவடா ஷேமிங். சினிமா பட்டி சொல்லு ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்திக்க ப்ரோ. நீ ஒரு இல்ல ப்ரோ, நான் எல்லாம் டீசன்ட் தான் பேசிட்டு இருக்கேன், வரவங்க டென்ஷன் பண்றானுங்க. ஆமா, 1000 டென்ஷன் பண்றீங்க. நீ எப்படிங்க இப்படி பேசலாம்? நீ உன்னுடைய உண்மை முகம் இப்பதான் வெளியே வருது, புரியுதா? நீ வந்து இங்க பாரு, நீ தான் சொன்ன அஜித் அம்மாமான்ற. ஒரு நிமிஷம் இரு. நீ புளு சட்டை மாதிரி வேஷம் போடுறோம்னு வச்சுக்கோ. சப்போஸ் ஒரு ஊர்ல ஒரு வில்லேஜ் தானே, நீ தருமபுரி தானே, உனக்கு தெரியும் சரியா? வில்லேஜ்ல ஒரு நாடகம் நடக்குது, தெருக்கூத்து. தெருக்கூத்துல ஒருத்தி தேவடைய வேஷம் போட்டா எல்லாரும் 100 பேர் வந்து அவட்ட வந்து ஏறிட்டு. அதான் சொல்றேன், வேஷம் போட்டு வா, எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கான்செப்ட்லதான் வரான். ஒருத்தன் நடனா இன்னொருத்த மாதிரி ஒருத்தன் பண்ணா அவன் பீத்தினியான்னு கேக்குறான். இவன் தெருக்கூத்து நாடகம் இப்படி போறான் கான்செப்ட். வாங்க வாங்க, எத்தனை பேர் வரீங்களா வாங்க. உண்மை முகம் லவடா முகம்ட்டு ஓடிட்டா வாங்க ப்ரோ, அடுத்து வாங்க ப்ரோ, அடுத்து அடுத்து அடுத்து. விக்கி பேசியா? ஏதோ மெசேஜ் பண்ணிருந்தோம். ஹலோ, கேக்குதா ப்ரோ நான் பேசுறது? கேக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஒரு விஷயம் ப்ரோ, அதாவது என்னன்னா, இப்ப நான் இந்த வீடியோ பண்ணிருக்கேன், இப்போ இந்த வீடியோ பண்ணியிருக்கேன், ப்ளூ சட்டை மாறன் மாதிரி பண்ணியிருக்கேன். இதை இவர் அவர் மாதிரி சார்காஸ்டியம் பண்ணோம்னா எல்லாருமே அவர் அப்படிதான் கலாய்ப்பார். கபாலி நடிகர்னு சொல்லுவார், ரஜினியா அஜித பஜன்லால் சேட்டுன்னுவாரு, இந்த மாதிரி எல்லாருமே அவர் கலாய்ப்பார். அதை தான் நானும் எடுத்து பண்ணியிருக்கேன். ஆனால் இதை வந்து நிறைய பேர் கமெண்ட்லையும் சரி, நிறைய பேர் பார்த்தவங்களும் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்புறம்
பர்ஃபெக்டா அவரு மாதிரியே பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி பாடி லாங்குவேஜ் யூடியூப்ல நிறைய பேர் ப்ளூ செட்டை மாற மாதிரி பண்ணிருக்காங்க, ஆனா நீங்க ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்கீங்க. அவரு மாதிரியே நல்ல டேலண்ட் இருக்கு, நல்லா கீப் இட் அப் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு வீடியோ அவ்வளவுதான். இப்ப ப்ளூ செட்டை மாறின இது கான்செப்ட் முடிஞ்சு எனக்கு. இப்ப அடுத்து வந்து வேற ஏதாவது கண்டென்ட் நான் பேசும்போது, இப்ப ரிவ்யூ பேசும்போது நார்மலா ரிவ்யூ பேசுவோம், மத்த ஏதாவது வந்து கண்டென்ட்டுக்குள்ள போலாம். இப்ப டிசி மார்வல் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணும்போது அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கேட்ட போட்டு நம்ம யூடியூப் சேனல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணா எல்லாம் பாப்பாங்க அப்படின்ற மாதிரி அதுதான் நம்மளுடைய பிளான். ஆனா இதுல பாற என்கரேஜ் பண்றதுக்கு நல்லா இருக்குப்பா, நல்லா பண்ணிருக்க அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம் இருக்கு. இத வைத்திருச்சல் படுறானுங்க. ஆனா இந்த கூதி பசங்க என்னமோ ஐயோ ரசிகர்கள் வந்து என்னமோ நடிகர்களுக்கு இவங்கதான் பியருன்ற மாதிரி, இத வந்து ப்ளூ செட்டை மாறன் மாதிரி ட்ரால் தான் பண்ணுவான்றது தெரிஞ்சுதான் வீடியோ கிளிக் பண்றாங்க. கிளிக் பண்ணிட்டு ஆளை வந்து அதாவது முதல்ல வயல விரல விட்டா கடிக்கும் தெரிஞ்சு விரல விடுறானுங்க. கடிச்சதுக்கு அப்புறம் ஏன் கடிச்சு விட்டா அப்படின்றாங்க இவனுங்க. அது மாதிரி வந்து அஜித்தை கலாஸ்ட விஜய கலாஸ்ட டே ப்ளூ செட்டை மாறன் மாதிரி கெட்ட போட்டா அவன் கடிக்குதண்டா செய்வான் எல்லாம் நடிகரியோ, அதே தான் நான் பண்ணேன். இதுதான் நான் சொல்ற ஒரு பாயிண்ட். இதை நீங்க எப்படி நீங்க டிஃபெண்ட் பண்ணாலுமே இதை வந்து ஏத்துக்க மாட்டேன் நான். ஏன்னா நான் போட்டு கெட்டப்ப நான் எடுத்துக்கிட்டு வேஷம் அந்த மாதிரி, அதுதான் ஒரு விஷயம். இது வந்துட்டான் ஒருத்தான் தீவிர வேஷம் போட்டா தீவிர போய் ஓத்துருவியா அது இதுன்றான். அத நாடகத்துல ஓகத்துக்கு ஒருத்தர் இருப்பான்டா, அதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம். நாடகத்துல அவளை காதலிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் ஒருத்தர் இருப்பான். ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாம் போய் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டான், காதலிக்க மாட்டான். அதுதான் நான் வேலுமலைக்கு சொல்ற ஒரு பதில். புளித்தி மாதிரி வந்துட்டான் என்னமோ பேசுறதுக்கு, அறிவாளி கூதி மாதிரி. இந்த சிட்டிசன் சார்னு ஒரு கண்டார்வழி இருக்கிறான் இவன், இந்த மட்டி பூண்டா எல்லா ஸ்பேஸ்லயும் போய் அறிவாளி மாதிரியே பேசுவான்டாப்பா, அறிவாளி மாதிரியே பேசுவான். எப்பா சாமி சிட்டிசன் சரண்னு ஒருத்தான் அறிவாளி குதி மாதிரியே பேசிட்டு இருப்பான். அஜித்துக்கு வந்து இவன் தான் பெரிய பிஆர் மாதிரியே பேசிட்டு இருப்பான். எப்பா சாமி நானும் பாத்துக்கண்ணா ப்ரோ பாத்தீங்கன்னா அப்படியே நாக்க சொல்லட்டி சொல்லிட்டு பேசுவான். பேசுனதே திரும்ப திரும்ப பேச டென்ஷன் பண்றான், நம்மள மைண்ட் ஃபக் பண்ணிட்டு இருக்கான். அதாவது நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க ப்ரோ, இந்த அஜித் விஜய் சண்டைலாம் வந்து உப்ப உருகாய்கள், அது ஒரு பிரச்சனை. ஜாலியா வந்து எடுத்துக்கிட்டு சோசியல் மீடியால அஜித் டால்ஸ் நான் பார்த்தா சிரிப்பேன், விஜய் டால்ஸ் பார்த்தா நான் சிரிப்பேன். எனக்கு அந்த விஷயம் புரிஞ்சு போச்சு எனக்கு. அதை அவளை ஜாலியா எடுத்துட்டு சோசியல் மீடியான்றது நம்மள மைண்ட் ஒர்க் பண்றதுக்காக இந்த சோசியல் மீடியா இருக்கக்கூடாது. நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக சோசியல் மீடியாவை நம்ம மாத்திக்கணும். நீங்க வந்து ஒருத்தனை டிஃபன் பண்ண வரணும், அஜித்துக்கு சொம்பு தூக்கணும், விஜய் கிட்ட போனேன்னா அவங்ககிட்ட சரிப்படிவாங்க. விஜய் ஃபேன்ஸ் பண்ண அஜித் கிட்ட நான் சொம்பு நான் வந்து விஜயை வந்து நிலநாட்டுவான்னு வந்தா அவங்ககிட்ட சிறுபடி வாங்குவேன். இதுல நமக்கு தேவையில்லையே. அப்டேட் வருதா படம் வருதா போய் பாரு, என்ஜாய் பண்ணு, அவ்வளவுதான். இவனுக்கு வந்துடுறானுங்க என்னமா 1008 பிஆர்ஓக்கள் இருக்கிறாடா சாமி. எனக்கு அதான் முடிவு பண்ணிட்டேன், எந்த நான் எவ்வளவு சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்ல. சினிமா பட்டி காமன் மீடியா தான் இனிமே, சரியா? நான் வந்து பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்து சொல்லுவேன், இல்லைன்னா இல்ல கலாய்க்கிறதா கலை சொல்லிட்டு போயினே இருப்பான். என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கடா, அவ்வளவுதான்டா. நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இது ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்ற ப்ரோ கவர்மெண்ட்ஜாவே விட்டு வந்துட்டேன் ப்ரோ. நான் இந்த யூடியூப்காக ஆனா மயிரா போச்சு. என்ன ஆனாலும் சரி, எந்த கண்டென்ட் கொடுத்தா மக்கள் வந்து நம்மளை விரும்புவாங்க ரசிப்பாங்களோ அதை நான் வந்து பார்த்துட்டு எவ்வளோ லெவல் போக முடியுமோ அவ்வளோ லெவலில் வந்து முயற்சி பண்ணி போயிட்டு தான் இருப்பேன். அதை தடுக்கிறோம் தடுக்கட்டும், அதை நான் எவ்வளோ இது பண்ணாலும் ஓவர் கம் பண்ணி ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன் நான், அவ்வளோதான். சரி பிரதர், ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. ஏய், அந்த வீடியோல எல்லாரையும் தான் ப்ரோ கலாய்ச்சிருக்கோம் நம்ம. விக்ரம் எல்லாம் வந்து பயங்கரமா காமெடி பண்ணிட்டேன் நான். அது அது வந்து எனக்கே சிரிப்பு ஆயிடுச்சு. அந்த வீடியோ போடும் போது எனக்கே ஒரு சிரிப்பு வந்துருச்சு, என்னடா இப்படி கலாய்க்கிறோமே அப்படின்ட்டு. பட் என்னன்னா ரொம்ப எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு ஒரு ஜாலியா தான் இருக்கும். அந்த வீடியோ ப்ளூ செட்டை மாறன் மாதிரியே இருக்கும் அது. ஆனா அவனுங்க கூட வந்து பெருசா யாருமே ரியாக்ட் பண்ணல. விக்ரம் ஃபேன்ஸ் பார்த்தவங்க கூட, யோ விக்ரமே இத்தனை கெட்ட போட்டதுல நீ என்னயா வீடியோக்கு வீடியோ கெட்ட போறான்னா ஒரு விக்ரம் ஃபேன். அந்த மாதிரி ரசிகர்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஒரு விஷயத்த சூர்யா ஃபேன்ஸும் கலாய்ச்சிருக்கேன் நான். சூர்யா ஃபேன்ஸும் பார்த்துட்டு நல்லாதான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல, பார்த்துட்டு நல்லா இருக்கு. விஜய் ஃபேன்ஸும் நல்லா, விஜய் ஃபேன்ஸும் நிறைய, விஜய் தான் நான் அதிகமா ட்ரால் பண்ணிருக்கேன் ப்ரோ. அஜித் நான், எனக்கு அஜித் பிடிக்கும்ன்றதுனால நான் அஜித்த கொஞ்சம் அந்த பஜன்லால் சேட்டுன்றதோட நிப்பாட்டிக்கிட்டேன். ஏன்னா ப்ளூ செட்டை மாறன் பஜன்லால் சேட்டுன்னு தான் சொல்லுவாரு, அதனால அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னேன், வேற எதுவுமே நான் சொல்லலை. விஜய்லாம் கொஞ்சம் டூ மச்சாவே நான் இறங்கி கலாச்சிருப்பேன். ஆனா விஜய் ஃபேன்ஸ் கூட வந்து இந்த அளவுக்குலாம் இது பண்ணலாம். இவன் என்னமா அறிவியல் மாதிரி பேசிட்டு இருக்கிறான் வந்தவன்.
ஒரு வீடியோ ஒரு ஃபண்டுக்காக போட்டிருக்கோம் அவ்வளவுதான், அப்படி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அது ஒரு விஷயமே கிடையாது. சரி ஓகே, நீங்க ரிலாக்ஸ் ஆயிக்கீங்கன்னு. ரிலாக்ஸ் தான் ப்ரோ, ரிலாக்ஸ் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ டென்ஷன் ஆகும், வரதுல நம்ம வாய்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு அக்ரெசிவா வரும், அவள் தான் டென்ஷன் ஆயில ஒன்னும் கிடையாது. பிறகு இப்ப கூட கமெண்ட் வந்துட்டுதான் இருக்கு, ஒரு ஒரு பொண்ணு ஏதோ ரம்யான் பேரு நைஸ் ஜி அப்படின்னு போட்டிருக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தா அவனும் சூப்பர் அப்படின்னு ஏதோ போட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் ப்ரோ வருது. நம்ம நான் ஒன்னும் பெரிய தப்பு எல்லாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. என்னுடைய இந்த சினிமா பட்டி சேனல்ல 10 வருஷமா எப்படி என்னென்ன மாதிரியான ட்வீட் போடணும், எந்தெந்த மாதிரியான அப்டேட்ஸ் கொடுத்தா இது வந்து மக்களுக்கு பிடிக்கும், நம்மளுடைய ட்வீட்டுக்கு நல்ல என்கேஜ்மெண்ட் கிடைக்கும்ன்றத பொறுத்து தான் நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். இனி வரைக்கும் அது சக்சஸ்ஃபுல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன கிரிஞ்சுத்தனமா போறானே நினைப்பாங்க, அது ஒரு மூலத்தனம்ன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த எந்தெந்த விஷயம் பேசினா பக்க கமெண்ட் அடிப்பா ரிப்ளை பண்ணுவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நடத்துறவன் தான் ட்விட்டர் அட்மின்னு. அதே மாதிரி யூடியூப்ல என்னென்ன கண்டென்ட் போட்டா கரெக்டா இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா வந்து சரகசியை பத்தி பேசிருக்கேன், அதியமான் நெடுமா நஞ்சு. ஒருத்தர் கேட்டார் இல்லையா நீ தருமபுரி தானே அப்படின்ட்டு, தருமபுரியுடைய அரசன் நெடுமா நஞ்சு பத்தி நான் போட்டிருக்கேன், பாண்டிய மன்னனை பத்தி போட்டிருக்கேன், சோழ மன்னனை பத்தி போட்டிருக்கேன். இதெல்லாம் யாருமே கண்டுக்கவே இல்லை. ப்ளூ சட்டா மாறன் மாதிரி ஒரு கெட்டா போட்டு இன்னைக்கு விஜயாஜித்தை ட்ரால் பண்ணும் போது வருது பாத்தீங்களா இப்ப சப்ஸ்கிரைபர்ஸ். அதுதான் ப்ரோ. ஆனா ஒரு யூடியூப் சேனல நடத்தி நம்ம ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றது சத்தியமா நீங்க நடத்தி பாருங்க. ஒரே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் எடுத்து பாருங்க, அப்ப தெரியும் அந்த கஷ்டம். இந்த கஷ்டத்தை பார்க்கும்போது ப்ளூ சட்டை மாறணும் பிரசாந்தும் அந்த நடிகர்களை வந்து படத்தை விமர்சிக்கிறதுலாம் தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க கலாய்க்கிறது வந்து அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட், விஜயாஜிக்கும் அஜித்துக்கும் பிளஸ் பாயிண்ட், அது மைனஸே கிடையாது. ஆனா படத்துக்கு முன்ன பின்ன அது வந்து அது எப்படி வேணா போகலாம், வசூல் ரீதியா வந்து போறவங்க கூட போகாம ரிட்டர்ன் எடுத்துடலாம், பேக் அடிச்சிருவான், அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா ப்ளூ சட்டை மாறன் வீடியோ வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் பாக்குறாங்களே தவிர யாருமே அவன் படத்தை பார்த்துட்டு போலாமா வேணாமான்ற முடிவுக்கு வரவே மாட்டாங்க. போகணும்னு நினைக்கிறவன் போறான், போவேனா நினைக்கிறவன் போக மாட்டான். ப்ளூ சட்டை மாறன் வீடியோ எதுக்கு பாக்குறாங்கன்னா நல்லா கலாச்சிருப்பான், நக்கல் அடிச்சிருப்பான், நல்ல விமர்சனமும் கொடுப்பான். அதே சமயம் அவன் வெளிநாட்டு படங்கள்லாம் நிறைய பார்ப்பான், அதனால அந்த படத்தோடைய எக்ஸாம்பிள்லாம் வச்சு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா அதை கம்பேர் பண்ணுவான். அந்த படத்தை அந்த சிங்கிள் ஷாட் மூவி இப்படி இருக்கும், பிக் ஃபிஷ், கேட்டன் ஃபிஷ், இந்த பார்த்திபனுடைய அந்த சிங்கிள் இரவு நிலையில வந்து இப்படி இருக்குன்றது சூப்பரா டிஃபரன்ஷியேட் பண்ணுவான். அவன் அறிவாளியாமா. நாம வந்து இங்க ரசிகர்கள்லாம் வந்து ப்ளூ சட்டை மாறின வந்து ட்ரால் பண்றது, அவன் வேஷம் எது கூட நீ போட்டான்னு கேக்குறதுலாம் இங்க ஒரு மேட்டர் கிடையாது. அவனா ஒரு இன்ஸ்பைரிங் யூடியூபர் தான் நான் சொல்லுவேன். நான் சத்தியமா ப்ளூ சட்டை மாறலாம் சீரியஸ்லி இன்ஸ்பைரிங் யூடியூபர். சாதாரண மதன் குவர் எல்லாம் வந்து லோப்பர் தாயிலி, அவன்லாம் ஒரே ஒரு சரகேசி பாயிண்ட 15 நிமிஷம் பேசி வச்சுங்கிறான்டாவும், அதுல ஒண்ணுமே பேசல. விக்னேஷ் சிவன் அண்ணனுக்கும் நயன்தாரா அக்காவுக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன், கங்க என்னது வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஐயோ ஐயோ சாமி ஸ்டார்டிங்ல கிரிஞ்சு பண்றான்டா, நான்லாம் சத்தியமா அந்த மாதிரி கிரிஞ்செல்லாம் பண்ணவே மாட்டேன்டா. அடே நாளா நீ எடுத்து பாருங்க, ரொம்ப ஜாலியா சூப்பரா பேசிருப்பேன் நானு. ஆனா ஸ்டார்டிங்ல முதல்ல நயன்தாரா அக்காவுக்கும், அடே நயன்தாரா அவங்க அக்காவாடா முதல்ல, ஐயோ ஐயோ அவன் மதன் குருல ஒஸ்ட் அவன்லாம். ஆனா அவனுக்கு அவ்வளவு லட்சம் பழவர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி ரிஷி பிடின்னு ஒரு பயிரப்பான் சூப்பரா பண்ணுவான், எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும். அவனுக்குன்னு தனி ஸ்டைல் இருக்கு, அவன் தனியா அப்படி சூப்பருவான். ப்ளூ சட்டை மாறன், ரிஷி பிடியா, இந்த ரெண்டு யூடியூப் சேனல் மட்டும் தான் என்னுடைய இன்ஸ்பைரிங் யூடியூபர்ஸ். எப்பயுமே இவங்க இவங்க வீடியோ மட்டும்தான் நான் பார்ப்பேன் நானு. மற்றது ஏதாவது தேவைப்பட்டா இன்ஃபர்மேட்டிவா ஏதாவது தேவைப்படுதுன்னும் போது மற்ற யூடியூப் சேனல் தேடுறது உண்டு. ஆனா இந்த யூடியூபர்ஸ் வந்து சூப்பரான யூடியூபர்ஸ் ப்ரோ, சத்தியமா நான் இவங்களை இதே பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த வலைப்பேச்சு சொல்றீங்க இல்லையா, இந்த வலைப்பேச்சுல கூட பாத்தீங்கன்னா வலைப்பேச்ச வந்து எத்தனையோ ஃபேமிலி ஆடியன்ஸ், இந்த அம்மாங்க தாய்மார்கள்லாம் இருக்காங்களே இவங்க எத்தனையோ பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அந்த வலைப்பேச்சுக்கு. ஏன்னா அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆகுது, அடுத்த வாரம் என்ன படத்துக்கு வந்து அப்டேட் கொடுப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் தாய்மார்கள் சைடு வந்து நிறைய வலைப்பேச்சுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அப்போ வலைப்பேச்சை வந்து யாரு வந்து எது டிஃபெண்ட் பண்ணி நிக்கிறானா, ரசிகர்கள் விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் மட்டும்தான். ஏன்னா அவனுங்க வந்து கொஞ்சம் பேஸ்டா பேசிடுவானுங்க, அஜித் ஒரு மாதிரி கலாய்ச்சிருவானுங்க, விஜய் ஒரு மாதிரி பேசிடுவானுங்கன்றனால அந்த ஒரு கோபம் தானே தவிர அந்த ஒரு கோபத்தை அந்த ஒரு விஷயத்தை தூக்கி நீங்க தள்ளி போட்டுட்டீங்கன்னா அவனுங்க வந்து எல்லா படத்துடைய அப்டேட்டும் சூப்பரா இயர்லியரா கொடுத்துருவானுங்க. டைட்டில் முன்னாடியே சொல்லுவானுங்க, அவங்க சொல்ற விஷயங்களுக்கு முன்ன பின்ன சில விஷயங்கள் நடக்காம போனாலும் கூட நிறைய விஷயங்கள் சூப்பரா கடத்த சொல்லுவானுங்க. வலைப்பேச்சு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான சினிமால வந்து நமக்கே தெரியாத ஒரு விஷயம் இருக்கும். டைரக்டர் சங்கர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த நான் வந்து ஒரே ஒரு கதை சொல்லுவான் சங்கரை பத்தி. இந்த ஒரு பிரமாண்ட நடிகர் இருக்காரு, அந்த பிரமாண்ட இயக்குனர் இருக்காரு, அந்த பிரமாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லுவான்.
நிஜத்துல உண்மையிலே சினிமாவில அது நடக்குது. அந்த சொல்றது முக்காவாசி நடக்குது உண்மையிலேயே, சினிமால இருக்கிறோம் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா அப்படியேப்பட்டவங்களுக்கு நாம வந்து எங்க அடிச்சுக்கிறதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா நான் சொல்றேன். நான் புத்திசாலிங்க, என்ன வந்து ஒருத்த அறிவு இருக்காடா அறிவு பண்றேன் கேட்டா நான் புத்திசாலி, நான் புத்திசாலியா இருக்காங்காட்டின்னா இந்த கண்டென்ட் போட்டா கூதியானுங்க என் சேனலுக்கு வருவானுங்கன்றது எனக்கு தெரியும். வந்தானுங்களா இப்போ எல்லாம் அடிச்சுன்னு வந்தானுங்க சேனலுக்கு, இப்ப யாரு புத்திசாலி? அவ்வளவுதான் ப்ரோ, இது வந்து பிசினஸ் தான். இது சோசியல் மீடியாக்குள்ள மீடியா இதெல்லாமே வந்து வியாபாரம் தான், சினிமாங்கிறதும் வியாபாரம் தான். அது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலி. சினிமாங்கிறது வியாபாரம் இல்லை அப்படின்னு நீங்க எமோஷனலா கொஞ்சம் கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஏன் நடிகன் பச்சை குத்திட்டேன் அப்படின்னு கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா பெஸ்ட், அவ்வளவுதான். சரி ப்ரோ, முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஏதாவது சொல்றீங்களா ப்ரோ? தாத்தா ப்ரோ வந்தாரு, தாத்தா ஃபேனு எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. நீங்க தான் சரணுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க, நம்ம 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 டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கலாம். சப்போர்ட் பண்ண நான் சொல்றது கேளியான்னு நீ கத்துந்து பார்த்தா ஒண்ணுமே கேட்கல எனக்கு. சரி ப்ரோ, ஓகே ஓகே. சரி ப்ரோ, நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உண்மையிலே விருப்பம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு வேணாம், எனக்கு அப்படி வேணாம் நமக்கு. ஏன்னா அது ட்விட்டர்ல நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாது, அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும். அது அப்படியே வீட்டுல பார்த்து சேலஞ்ச் சிரிச்சுட்டு போற மாதிரி தான். ஓகே ஓடு ப்ரோ, ஓடு ப்ரோ, புது கண்டென்ட்ல வா ப்ரோ. அப்படியே புதுசு புதுசா தான் ப்ரோ நான் வருவேன். நானு அடுத்தடுத்து வெவ்வேறு மாதிரியான கண்டென்ட், வெவ்வேறு மாதிரியான கெட்டப் போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ண வாய்ப்பு கேப்பு கிடைக்கும் ப்ரோ. சினிமால ஏதாவது இன்னைக்கு யூடியூபர்கெல்லாம் பாக்குறாங்க, யூடியூபர்களுக்கு ஏதாவது ஒரு சீன் ரெண்டு சீன்லாம் நடிக்க வைக்கிறாங்க, அப்படி ஏதாவது நாமளும் உள்ள போல எனக்கு ஆசை இருக்கும் இல்லையா. எல்லாம் இந்த மீடியாக்காக தானே வந்திருக்கிறோம், எல்லாம் வேலைகள் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன். சம்பாருனா எல்லாமே இனிமே மீடியா தான் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. அதனாலதான் முயற்சி எல்லாம் வெட்டிக்குதா. சரி ப்ரோ, ஓகே ஓகே, பாய் ப்ரோ, எல்லாரும் குட் நைட்.